ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஞாயிறு இரவு, சரியான உறக்கமில்லை. வாரத்தில் இரண்டு நாள் விடுமுறை என் உடலுக்கு ஏற்புடையதாக இல்லை போலும். விந்தை. இரவு தூக்கமின்மை காலை விழிப்பை சற்று தள்ளி போட்டது. கால்களில் திடீரென வலி உணர்ந்து கண் விழித்தேன். உடல் அசைக்க முடியவில்லை. கட்டிலுடன் கட்டி போட்டது போல் இருந்தது. இது என்ன புதுசாய்? வயது 50 கடந்த பின்பு தினமும் காலை எழுந்திருக்கும் போது முதுகில் சிறு வலி ஏற்படும். நாள் பட மனம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்று ஏனோ வித்தியாசமாய் உணர்கிறேனே. தலை நிமிர்ந்து கடிகாரம் பார்த்தவுடன் எண்ணங்களுடன் வலியும் காணாமல் போனது. மணி 7:45. பதட்டம். நிறுவனம் 75 கிலோமீட்டர் அப்பால் 9:30 செல்ல வேண்டும். நான் நிறுவனத்தின் பொது மேலாளர். நான் தாமதமாக சென்றால் யாரும் கேட்க மாட்டார்கள் என் மனசாட்சியை தவிர. என் மனதிற்கு நேர்மையாக இருக்கும் என்னுடைய ஒரே குணம்தான் என்னை உயர்த்தியது என்பதை முழுமையாக நம்புகிறேன். எழுந்து குளித்து கிளம்பினேன். உடலும் மனமும் ஒத்துழைக்கவில்லை. வருடத்தின் முதல் நாள் மற்ற ஊழியர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கட்டாயப்படுத்தி கிளம்பினேன். சிற்றுண்டி பிடிக்கவில்லை. 2 ரொட்டி துண்டு சாப்பிட்டு கிளம்பினேன். டிரைவிங் மனதை தணித்தது. எனக்கு பிடித்த விஷயம் என்பதால் அலுவலகம் சென்று ஊழியர்களுடன் காலை கூட்டம் மற்றும் விவாதங்கள் முடியும் போது 12:00. அதன் பின் தான் உடல் சரியில்லை என்று உணர்வு வந்தது. ஆச்சரியம், மனம் முழுக்க முழுக்க ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு விட்டால் உடல் மறந்து போகிறது. உடல் நினைவுக்கு வந்த பின் மனம் பதைக்க ஆரம்பிக்கிறது. வயிறு கலக்கியது. பாத்ரூம் போய்விட்டு வந்தேன். உடல் நடுங்குவது போல் உணர்ந்தேன். காஃபி வரவழைத்து குடித்தேன். பலனில்லை. காய்ச்சல் அதிகமாவதை உணர்ந்தேன். பாராசிட்டமால் ஒன்று போட்டேன். அடங்கவில்லை. வீட்டிற்கு பத்திரமாய் போய்விடுவோமா? எம்டியிடம் நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறேன்னு மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன். கார் ஓட்டுவது சிரமமாக இருந்தது. காலையிலிருந்து அலட்சியம் காட்டியதால் உடல் மனதை மிஞ்சிவிட்டது. எப்படியோ வீட்டிற்கு வந்துவிட்டேன். கண்களில் எரிச்சல். உடல் உஷ்ணம் உயர்ந்து கொண்டே வந்தது. மாலை அருகிலுள்ள கிளினிக் சென்றேன். என் நிலை கண்டு டாக்டர் முகத்தில் ஏற்பட்ட சந்தேகக்குறியை பார்க்கும்போது கூட இது அதுவாக இருக்குமா என்ற பயமே வரவில்லை. காரணம், மனசுல ஒரு திமிர். நமக்கெல்லாம் அது வராது. மனசு சுத்தமா வச்சிருக்கோம். யாருக்கும் கெடுதல் பண்ணல. நிறைய பேருக்கு உதவி பண்ணி இருக்கேன். கடவுள் நம்பிக்கை அதிகம். எல்லாத்துக்கும் மேல 2 டோஸ் போட்டு இருக்கேன். எனக்கு கண்டிப்பா அது இல்லை. அசட்டு தைரியம். டாக்டர் ஊசி போட்டு ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றியதும் காய்ச்சல் தலைவலி குறைந்து விட்டது. காய்ச்சல் என்று இங்கு வந்தால் அதுக்கான டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று டாக்டர் சொன்னார். பணம் பறிக்கும் முயற்சி. வேறு வழி என்று சம்மதித்தேன். வீட்டிற்கு வந்து 2 இட்லி சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டேன். காலை எழுந்திருக்கும் போது எந்த உபாதையும் இல்லை. இருந்தாலும் நேற்று போல் ரிஸ்க் எடுக்கக்கூடாது என்று முடிவு செய்து எம்டிக்கு வாட்ஸ்அப் செய்தி மூலம் விடுப்பு சொன்னேன். ஓகே, டேக் கேர் என்று பதில் வந்தது. இன்றைய வாழ்க்கைக்கு வாட்ஸ்அப் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஃபோனில் லீவு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தயக்கம், பயம் வரும். அவர் பதிலுக்கு ஏதாவது திட்டிவிட வாய்ப்புண்டு. மனம் சங்கடப்படும். ஆனால் வாட்ஸ்அப்பில் வார்த்தைகளுக்கு மட்டுமே மதிப்பு. உணர்வுகள் தலை காட்டுவதில்லை. லீவு சொன்ன பின்பு நேரம் சுமையானது. சும்மா உட்கார்ந்து என்ன செய்வது? தூக்கம் பிடிக்காத அதிசய பிறவி நான் என்ன செய்யலாம்? 2 நூல்கள் பாதி பயணத்தில் இருக்கிறது. அதை தொடரலாமா? இல்லை, அதற்கென்று ஒரு மனநிலை வேண்டும். இப்போது இல்லை. மதிய உணவு உண்ணும் வரை எந்த உபாதையும் இல்லை. லீவு போட்டது வீண் என்று தோன்றியது. நாளைக்கு 2 நாள் வேலை இருக்கும். சாப்பிட்டு விட்டு பழைய பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஃபோன் அழைத்தது. எடுத்து பார்த்தேன். பெயர் இல்லை, எண்கள் மட்டும். எண்கள் என்றாலே மார்க்கெட்டிங் அழைப்பாகத்தான் இருக்கும் என்ற அலட்சியம். எடுக்கவில்லை. மறுபடியும் அதே எண்ணிலிருந்து வெறுப்புடன் எடுத்தேன். சார், உங்க பேர் உலகநாதனா? ஆமாம். நீங்க? நாங்க கார்பரேஷன்லேருந்து பேசுறோம். மனதிற்கு உண்மை செல்லும் முன் உடல் படபடத்தது. சொல்லுங்க சார். என் குரல் எனக்கே கேட்கவில்லை. அதுக்கு டெஸ்ட் கொடுத்திருந்தீங்க இல்ல, அது பாசிட்டிவ் வந்திருக்கு. ஒரு நொடியில் மனதின் மொத்த சக்தியும் மாயமாய் போனது. உடல் அந்நியமாய்ப்பட்டது. கண்களில் பயம் தானாக குடியேறியது. என்னை அறியாமல் மாஸ்க் எடுத்து அணிந்து தனி அறைக்கு வந்துவிட்டேன். அந்த நொடியிலிருந்து வாழ்க்கை வித்தியாசப்பட ஆரம்பித்தது. சராசரி எண்ணங்களும் செயல்களும் மூளைக்குள்ளே சுருண்டு கொண்டன. போன வருடம் அதுவால் அம்மா இறந்தது, எஸ்பிபி இறந்தது, பல மருத்துவர்கள், செவிலியர்கள், சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், இப்படி அத்தனை இறப்புகளும் வரிசை கட்டின. ஏன் அப்படி? அது பாதித்து பிழைத்தவர்கள் கோடி, ஆனால் மனம் இறந்தவர்களை பற்றியே எண்ணுகிறது. மனித மனதின் இயல்பு. ஒரு விபத்து நடந்துவிட்டால் கூட்டத்தில் நுழைந்து யார் இறந்துவிட்டார் என்று அறிய முற்படுகிறோமே தவிர யாருக்கும் எதுவும் ஆயிருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் பார்ப்பதில்லை. தனியாக வந்து அமர்ந்தேன். இப்போது என்ன செய்வது? மருத்துவமனையில் சேர்த்து விடலாமா, அல்லது வீட்டில் தனிமையில் இருக்கலாமா? வாழ்க்கையில் இதுவரை 1000 முடிவுகள் எடுத்தவன் நான் இதற்கு ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை. யாரிடமாவது யோசனை கேட்கலாமா?
வேண்டாம், ஆளுக்கொன்று சொல்வார்கள். மறுபடி போன் அழைத்தது. இப்போது வேறு எண்ணிலிருந்து, அதே கார்பரேஷன் கால். சார், ஏதாவது பிரச்சனை இருக்கா? மூச்சு விட சிரமம் இருக்கா? கேட்ட பின்புதான் மூச்சு விடுவதை கவனிக்க ஆரம்பித்தேன். அப்படி எதுவும் இல்லை என்றேன். அப்ப சரி, நீங்க வீட்டிலேயே தனிமைப்படுத்தி கொள்ளலாம். டாக்டர் கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தால் போதும் என்றார்கள். அவர்கள் வேலை முடிந்தது. ஆனால் மருத்துவம்? அது இப்போது உடலுக்குள் என்ன செய்து கொண்டிருக்கும்? சிறு வயதில் என் தங்கை ஒரு சோழியை முழுங்கிவிட்டாள். காலையில் மலம் கழிக்கும் போது அதை பார்க்கும் வரை என் மனம் அதையே நினைத்து கொண்டு இருந்தது. ஒரு முறை வீட்டிற்குள் ஒரு சிறு பாம்பு வந்து விட்டது. அடிப்பதற்குள் மறைந்து விட்டது. அந்த வீட்டில் இருந்தவரை நான் தூங்கவே இல்லை. இப்போது அந்த மனநிலையில் இருந்தேன். மூக்கிலும் தொண்டையிலும் தங்கி மெதுவாக நுரையீரல் செல்வதாக சொல்கிறார்களே, இப்போது அது எங்கு இருக்கும்? நேற்று அலுவலகத்தில் மீட்டிங் நடத்தினோமே, மற்றவர்களுக்கு பரவிவிட்டால்? உடனே வாட்ஸ்அப்பில் செய்தி பரப்பினேன். எனக்கு ஆறுதல் சொன்னார்களே தவிர அவர்களுக்கு பயம் வரவில்லை. அதே அலட்சியம். மனித வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் மறந்துவிட்டது. மனம் முழுக்க அது மட்டுமே. எனக்கு அதுவா? இவ்வளவு நாட்கள் உலகம் முழுவதும் பரபரப்பு பேச்சாக இருந்த அது இன்று என் உடம்புக்குள். என்னை தனிமைப்படுத்தி கொள்ள முடிந்ததே தவிர மனதை அமைதிப்படுத்த முடியவில்லை. தனிமை சரி, மருத்துவம்? இதற்கு முன் எத்தனை விதமான மருத்துவ குறிப்புகளை நானே ஃபார்வர்ட் செய்திருக்கிறேன். ஆனால் எனக்கென்று வரும்போது எதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. பயம், மரண பயம். அன்றைய பொழுது பயத்திலேயே கழிந்தது. இரவு உறக்கமில்லை. நோய்வாய்ப்படும்போது கூடவே ஒருவர் இருந்து நம்மை ஆறுதலாக கவனித்துக் கொள்வதுதான் முதல் மருத்துவம். அதுவும் இங்கு நடக்காது. உண்மையாகவே அது என்னை எதுவுமே செய்யவில்லை. உடல் நார்மலாகத்தான் இருக்கிறது. மனம்தான் உடல் முழுவதும் மரணவாசையை தேய்த்து விட்டிருந்தது புரிந்தது. புரிந்தும் பலனில்லை. காலை விடியலுக்கு பல மணி நேரம் காத்திருந்தேன். விடிந்தால் ஏதாவது மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. காலையில் வாக்கிங் செல்ல முடியவில்லை. எப்போதும் நானே தேநீர் போட்டு குடிப்பேன், அதற்கும் தடை. நாளிதழ் வந்தது. நல்ல வேளை, அதற்கு எந்த தடையும் இல்லை. சிறிது நேரம் மனம் திசை மாறும். இரண்டாம் பக்கத்தில் ஒரு விபத்து செய்தி. இருசக்கர வாகனத்தில் சென்றவர் லாரி மோதி மரணம். பேப்பரை மூடி வைத்தேன். மரணத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள எத்தனை முயற்சி செய்கிறோம்! மரணம் வராமல் இருக்க எத்தனை முன்னேற்பாடுகள்! ஆனால் எல்லாவற்றையும் மீறி ஒரு நொடியில் நிகழ்ந்து விடுகிறதே. நேற்று மதியத்திலிருந்து மரணம் பற்றி சிந்தித்தே இறந்தவன் போல் வாழ்ந்திருக்கிறோமே. ஆனால் அவன் மரணம் பற்றி சிந்திக்காமல் அந்த நிமிடம் வரை வாழ்ந்திருக்கிறானே, எது சரி? மரணம் இயற்கை நியதி, வாழ்க்கை மனித நியதி. வாழும்போது மரணம் நினைக்கக்கூடாது. மரணம் நினைத்தால் வாழ முடியாது. மனம் சற்று ஆறுதல் அடைந்தது. பொதுவாகவே எந்த நோயாக இருந்தாலும் அது மரணத்தின் அறிகுறிதான். ஆனால் நாம் இதுவரை நோயை ஜெயிக்க பழகிவிட்டோம். நோயுடன் வாழ பழகிவிட்டோம். வாழ்க்கையின் சுவாரஸ்யங்கள் நோயின் தாக்கத்தை பொருட்படுத்துவதில்லை. ஆனால் இதை மட்டும் ஆரம்பத்தில் இருந்தே மரணமாக உணர ஆரம்பித்து விட்டோம். மரணத்தை முன்வைத்தே இதை எதிர்நோக்குகிறோம். மற்ற நோய் போல் இதிலும் பிழைத்தவர்களும் உண்டு, மாண்டவர்களும் உண்டு. நோயை பற்றி புரிந்து கொள்ளும் முன் சமுதாயம் முழுவதும் மரண பிரகடனம் அடிக்கப்பட்டு விட்டது. இன்று நாம் தான் இதிலிருந்து வெளிவர வேண்டும். மனம் பூரண தெளிவாயிற்று. உடலை கவனித்தேன். வித்தியாசமாக எதுவும் இல்லை. வெந்நீர் வைத்து குளித்தேன். குளிக்கும் போது சற்று களைப்பு தெரிந்தது. என்னுடைய குடும்ப மருத்துவரிடம் ஆன்லைன் தொடர்பு கொண்டேன். முதல் வார்த்தையே பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். அனுபவ ஞான திருஷ்டி. உடல் கண்டிப்பாக சில மாற்றங்கள் அடையும். மருந்துகள் கொடுத்தார். கண்டிப்பாக உடல் களைப்படையும். ஒரு வாரம் ஓய்வு வேண்டும். சம்மதித்தேன். மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்க தனிமைப்படுத்திக் கொள்ள சொன்னார். இந்த வார்த்தைதான் உண்மையான வைத்தியம். அது வந்தவர்கள் இதை பின்பற்றியிருந்தால் அது பழைய செய்தியாக இருந்திருக்கும். ஆனால் நம் சமுதாயத்தில் சற்று சிரமம்தான். தான் வாழ பிறரை கெடுக்கும் சமுதாயத்தில் பிறர் வாழ தன்னை வருத்தி கொள்ள யார் தயாராக இருப்பார்கள்? டாக்டரிடம் பேசிய பின் உடலும் மனதும் சமாதானம் அடைந்தது. போனும் லேப்டாப்பும் நேரத்தை காப்பாற்றியது. ஓஷோவும் விவேகானந்தரும் மனதை பலப்படுத்தினார்கள். உடல் சில உபாதைகளை காட்டியது. ஆனால் மனதிற்கு எடுத்து செல்லவில்லை. வீட்டிலிருந்தே அலுவலக பணிகளை கவனித்தேன். சக ஊழியர்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தினர். ஓய்வு மனித மனதை களைப்படைய செய்யும். இரவு உறக்கம் தவிர மற்ற நேர ஓய்வு அவசியமற்றது என்பது என் வாதம். அது இன்னும் என்னுடன் தான் உள்ளது. ஆனால் நான் அதனுடன் இல்லை. அதை அலட்சியம் செய்வதால் சில நேரம் உடலில் கோபத்தை காட்டுகிறது. அஞ்சவில்லை. தனிமை என்னும் மேலும் பலப்படுத்தி விட்டது. தனிமை எனக்கு அன்பானவர்களை காப்பாற்றிவிட்டது. இதற்கு முன் மாஸ்க் அணியாமல் பொது இடங்களுக்கு சென்றதற்காக மானசீகமாக மன்னிப்பு கேட்கிறேன். போலீசை சமாளித்து வெளியூர் சென்று பெருமை அடித்துக் கொண்டதற்காக வெட்கப்படுகிறேன். அன்னை இதே நோய்வாய்ப்பட்டிருந்த போது எனக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்தியது என்று மனதை வலிக்கிறது. மனிதன் சிறப்பானவன், உலகை ஆளப்பிறந்தவன். ஜனனம் மரணம் இரண்டும் இயற்கை.
குழந்தை பிறப்பதற்காகத்தான் இணைகிறோம் என்று நினைத்து கொண்டு தம்பதியர் இணைவதில்லை. அன்பால் இணைகிறார்கள். ஜனனம் தானாக நிகழ்கிறது. எந்த நோயும் மரணத்திற்கான வாசல் அல்ல. நோய் வாழ்க்கையின் ஒரு அங்கம். மரணம் தானாக நிகழும். அது இன்னும் என்னுடன் தான் உள்ளது. ஆனால் நான் அதனுடன் இல்லை. அது யாரோ ஒரு மனிதனிடமிருந்துதான் என்னிடம் வந்திருக்கிறது. ஆனால் அது என்னிடமிருந்து யாருக்கும் போகவிட மாட்டேன். மனித மனதை தெளிய வைக்க இறைவன் அனுப்பிய செய்திதான் அது. அது அதுவாகவே இருக்கட்டும். நாம் நாமாக இருப்போம். அலுவலக மெயில்களும் வாட்ஸ்அப் செய்திகளும் இந்நேரம் குவிந்திருக்கும். நன்றி நண்பர்களே.